guys, welcome back. நம்மண்டா மாப்ள ஆண்டோ வீட்ல இருந்து एक्चुअली எங்க கிளம்பிட்டோனா ஸ்னைப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ஒரு வேல வந்திருச்சு. நேத்து பூஜை போட போயும்போது ஆண்டோ என்ன சொன்னா, பூஜை போட்டு மாலை வாடறதுக்கு முன்னாடி அவுத்து தூக்கி போடணும்னு சொன்னான். ஆனா நம்ம வந்து மாலையோட மறுநாள் எத்தனை போய் வண்டி ஷோரூம்ல கொடுத்துட்டோம் இல்லையா? சோ ஷோரூம் போய் மாலை எடுத்து எங்க தூக்கி போடணும்? கடல்ல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்னைப்ஸ் போக போறோம். இந்நேரத்துக்கு நான் நீங்க வர சொன்னேன். ஆக்சுவலா இந்நேரத்துக்கு ஸ்னைப்ஸ்க்கு போயிட்டு இருக்கணும். இப்போ ஒரு மணி ஆகுது. நான் வர சொன்னது சாரை வந்து பாத்தீங்கன்னா 11:00 வர சொன்னேன். இந்த வேலையை நாளைக்கு போனோம். அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா. ஆமா இல்ல மறந்தே போயிட்டோம்டா. ஓடி சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம். பயப்படாத, அனல் இருக்கும்போது நீ பயப்படாத. அனங்களுக்கு பயப்படல, இது இருக்க மழை இருக்குன்றியா? ஏய், எனக்கு ஃபங்க்ஷன்ற ஞாபகமே இல்லடா. உன் டான்ஸ் கிளாஸ் நீ சொன்ன பாத்தியா நாளைக்கு? அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. நீ ஃபங்க்ஷன் சொன்னதே எனக்கு ஞாபகம் இல்ல. பாத்தியா? ஆ, ஆமா. வாடி போயிடுச்சு. நான் வண்டி பாத்துல சொல்றது எவ்வளவு இதுவே நேத்து நான் சொன்னனால தான் ஞாபகம் வந்துச்சு இவருக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் போய் வண்டியை போய் பார்த்துட்டு வரோம். இப்போ N4 பீச்சுக்கு போயிட்டு இந்த மாலையை தூக்கி போட்டுட்டு நைட்ஸ் குடுகுடுன்னு ஓடி போயிடுவோம். நல்லாதாங்க இருக்கு வண்டி. வண்டிக்கு ஒன்றும் பேர் வைக்கல. ஸோ அதனால் வண்டிக்கு பேர் வச்சக்கப்புறம் அதை சொல்லி கூப்பிடுவோம். பேர் வைக்கிற வரைக்கும் சீக்கிரம் தான் பேர். பேர் வைக்கலையாம்மா? சோறு வைக்கல மேடம், அதனால் பேர் வைக்கல. அசிங்கமா இல்ல ஏ வழுகும். அதுதான் ஒரு ஒலியா வீடியோ பிளரு. அங்கேதான் நிக்குது, போக மாட்டேங்குது. அங்க இருந்து போவோம். ஏய், இங்கே தாண்டா இருக்கும். போண்டா, போன அவசியம் இல்லடா. கடல்ல போட்டி அவ்வளவுதான். சோ நாங்க ஷூட்டுக்கு வந்து போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு இப்ப சாப்பிடறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வந்ததே லேட் இல்ல. இன்னைக்கு மழை வந்ததுனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் வீடியோ எடுக்காம ஒரு பேட்டர்னாவது சீக்கிரமா எடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம். மழை வந்ததுனால இல்ல, தோர தூங்கினதுனால. வரும்போது லேட் ஆச்சுல ஆக மொத்தம். அதெல்லாம் பதிவு பண்ணுடா. சரி, நானும் தூங்கிட்டேன், அதுவும் ஒரு காரணம் தான். அதுதான் மெயின் காரணம். அது ரொம்ப 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 மெயினான காரணம், நான் தூங்கினது தான். பட் பரவாயில்ல. அதனால் இப்போ சாப்பாடு கடை மூடி இருக்கே. பீஃப் இன்னைக்கு இல்லை. புது கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பீஃப் ரைஸ். ஆக்சுவலாக பிரியாணி தான் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சேன்னு பீஃப் பிரியாணி. மழை வந்ததுனால அண்ணன் கடை போடவே இல்லை. கடை போட்டிருப்பாங்க மேபி. ரொம்ப லேட்டு, 4 மணி போயிடுவாங்களா? இந்த டைம்லாம் போயிருக்கோம்டா, கடைலாம் இருக்கும்டா. நீ கடையை பார்த்தியா இல்லையா? கடை இருந்த அடையாளமே இல்லை. அங்கே சாஸ் வேணாம் உனக்கு? புதிய சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு தொப்பையை வளர்த்துக்கோ. மூஞ்சி மட்டும் இல்ல.
என்ன வீடியோக்கு அல்லடி பல்ல பாலே காட்டி நிக்கிறேன் தெரியல அப்படியா ஞாபகம் இல்லையே இன்னைக்கு தம்ப்நெயில் ஆண்டோ வச்சு ஆண்டோ தம்ப்நெயில் போஸ்ட் ஒன்று கொடு ஏ இதெல்லாம் வேணாம் இவ்வளோ கிளியராக தெரியல இருக்கு ஸ்டேட் ஸ்டேட் பண்ணுவாங்க இல்லை இல்லை அந்த ஆங்கிள் தானா கொடுப்பா பாரு ஆண்டோ தம்ப்நெயிலுக்கு போச குடுறேன் ஆண்டோ ஜூம்லாம் பண்ணி எடுத்த ஜூம் வாயிலடா அது நாக தொங்க இல்லை ஏ நாக தொங்க விடு நான் மாடலிங் பண்ணாலே கண்டா பிள்ளை சரி வா போஸ் கொடு இப்படி வா இதை எடுத்துரு இதை எடுத்துட்டு போஸ் கொடு வெளியே போனோம் சொல்லிட்டு ஆண்டோனா இல்லாமலே வீடியோ எடுத்துக்கிறேன்ட்டான் நீ தேவையில்லடா வெளியே போடான்ட்டான் டிஸ்குன்னு மரியாதை இல்லாம நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைப் ஷூட் தான் இருக்கு எங்களுக்கு என்ன இப்பதான் வேணாம் என் கை வேணுமா கண்ணு வேணும்னு கேட்டியாமே கை மட்டும் போதுமா அவனுக்கு கண்ணு வேணாமா ஷூட் ஓவர் ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ நானும் ஆண்டோ கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட்டு எப்போவுமே ஆம மாதிரி பொறுமையாக தான் முடிப்போம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் வேணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது 7 மணிக்கு ஃபங்க்ஷனு ஸோ 6:30 ஆகிடுச்சு ஸோ இப்போ கிளம்புறோமா இங்கேருந்து கிளம்பி மழை வரலன்னா வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் மழை வந்தால் ஆம மாதிரி தான் போக முடியும் பார்த்தீங்களா டைம் ஆனாலும் எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுக்குறோம் தான் ஆண்டோ திருப்பியும் எடிட் பண்ணனா நாளைக்கு யூடியூப்பில் போடுவேன் ஃபோட்டோஸை கம்யூனிட்டியா அதில் போடுவேன் டெக்கரேஷன் பண்ணுறது இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் அதுலேயே பெருசாக வாங்கணும் அஷ்லே வேணுமா அஷ்லே ஓ சீக்கிரம் ப்ரோ ஹாப்பி பர்த்டேன்னு தேட வந்தியாடா ஹாப்பி ஆனிவர்சரி கரண் வீட்டில் தான் இந்த சண்டே வந்து ஃபங்க்ஷனு கரணே பிரியாணியா இல்லை மட்டன் பிரியாணியா இல்லை பீஃப் பிரியாணியா புளி அப்போ சிக்கன் பிரியாணி இன்விடேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கரணே பசங்களுக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னால் இந்த ஹாப்பி ஆனிவர்சரின்றது கர்ணோட சிஸ்டர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க வாங்கினது வந்து கிரே இது கோல்டு அவங்க வந்து 25 நம்பரை எடுத்துகிட்டு போக மிஸ் பண்ணதுனால கரண் வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கான் இங்கே எங்கே அந்த 25 கிடைக்கும்னு அதே கிரே கலரில் வேணும்னு போது தான் அது பாருங்கள் இங்கே ஒரு கிரே இருக்கா இதை வாங்கிட்டு போனோம் இப்போது ஃபங்க்ஷன்ன்றது வந்து சண்டே விலாக் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போயே கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஆனிவர்சரி 25th ஸோ அந்த 25 எடுத்து வாங்கிட்டு போகலான்னு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பேலன்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு காரணம் நான் வீட்டில் உட்காந்து ப்ளாக் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் கூப்பிட்டான் சரி சும்மா தானே வீட்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேங்க ஏன் டீ எங்கே காலி ஆகிடுச்சு ஸோ காளான் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மழைங்க சரியான மழை
என்னது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. நான் அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சில நேரத்தில் நான் இங்கே பேசினா வேஸ்ட்டு தான், எப்படியும் கேட்காது, காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்கும். கேமராவில் போய் கேமராவில் தண்ணி போட்டதுனால தான் இப்படி இருக்குது. இல்லை ஊட்டி ஊட்டி ஊட்டியா? ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு வீடியோலாம் உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி சீக்கிரமாகவே ப்ளாக் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது உங்ககிட்ட பேசிட்டு இந்த கிளிப்பை ஆட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், சேவ் பண்ணிட்டு அப்லோட் போட்டு சீக்கிரமாக தூங்கணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆண்டோக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால ஸ்னைப்ஸ் வந்து சீக்கிரமாக போகணுன்ட்டான். இன்றைக்கெலாம் உட்காந்து தூங்கின மாதிரி நாளைக்கும் உட்காந்து தூங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போது உட்காந்து சீக்கிரமாக எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எடிட் பண்ணால் தூங்குறதும் சீக்கிரமாக தூங்க முடியுது. ஓகே காய், ஸோ இந்த டே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் வண்டி பார்த்து வந்ததுலேருந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. வண்டி நான் வாங்கியிருக்கேனானே எனக்கு டவுட்டாக இருக்குது. வாங்கி ஒரு நாள் கையிலேருந்து இனியோட 9 நாளோ 10 நாளோ ஆகுது வண்டி அங்கே போய் கொடுத்து. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஒன்றும் கேல்சி இல்லை இந்த வாட்டி, அதனால் இவன் தொலை பண்ணிட்டுருக்கான். ஓகேங்க, டாடா பாபாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ, பாய்.